ஹை ஸ்டூடெண்ட்ஸ், ஐ எம் பீனோ. 11th மார்க் சாப்டர் 6ல் எக்ஸசைஸ் 6.3ல் 8th கொஷின் பார்க்கலாம். கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி ஸ்ட்ரைட் லைன்ஸ் விச் ஆர் தி பர்பண்டிகுலர் டு தி லைன் 3x ப்ளஸ் 4y மைனஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் ஆர் அட் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் வந்து 4 யூனிட்ஸ் ஃப்ரம் வந்து 2,1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னென்னா, அவர் ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன்ஸ், இந்த ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதில் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பர்பண்டிகுலரில் வந்து கொடுத்துருக்காங்க. போன கொஷின் வந்து பேரலில் கொடுத்துருந்தாங்க, இந்த கொஷின் வந்து பர்பண்டிகுலரில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, இதோட டிஸ்டன்ஸ் வந்து என்னென்னா 4 யூனிட்ஸ். அதே 4 போன கொஷினில் என்ன இருந்துச்சு, யூனிட் டிஸ்டன்ஸ் இருந்துச்சு ஃப்ரம் பாயிண்ட் வந்து இங்கே 2,1. ஆக்சுவலி ஏன் இது ரெண்டையும் நான் கம்பேர் பண்ணி சொல்கிறேன்னா, ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இங்கே பேரலல், இங்கே பர்பண்டிகுலர். டிஸ்டன்ஸ் வந்து இங்கே யூனிட்டு, இங்கே வந்து 4. இதுதான் வந்து சேஞ்ச் ஆகும். அதனால் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்காங்க. சரி, இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்குற ஈக்குவேஷன் வந்து இந்த ஈக்குவேஷன் தான் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? இப்போ நார்மலாக நான் எனக்குள்ளே எழுதிக்கிறேன். நம்மளுக்கு பர்பண்டிகுலர் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கொஷினில் நான் சொல்லிகிட்டு இருக்கிறது எக்ஸு ஒய்ன்னு எழுதிக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், பர்பண்டிகுலர் அப்படின்னு சொன்னால் எக்ஸ் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்டை சேஞ்ச் பண்ணுவோம். அப்போ 4 அப்படிங்கிறது இங்கே வந்துடும், 3 அப்படிங்கிறது இங்கே வந்துடும். ஒய்யோட சைன் இங்கே என்ன இருக்குது, ப்ளஸ். அப்போ ப்ளஸ் என்னவாக மாறும், மைனஸாக. அப்போ மைனஸாக இருந்தால் ப்ளஸ்ஸு, ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸு. ப்ளஸ் கே இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். அப்போ 4x மைனஸ் 3y ப்ளஸ் கே இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறதான் இது. ஆக்சுவலி இதோட நம்மளுக்கு ஜென்ரல் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும். அப்போ கேங்கிறது 4, பிங்கிறது மைனஸ் 3, சிங்கிறது கே. நெக்ஸ்ட்டு அவங்க ஒரு பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க 2,1. அது என்ன எடுத்துக்கலாம், x1 y1 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு டிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருந்தாங்க, 4. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு ஃபார்மில் என்ன தெரியும்னா, d இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ax1 ப்ளஸ் by1 ப்ளஸ் c டிவைடட் பை ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். நம்ம இங்கே டியோட வேல்யூ நீங்கள் டேரெக்டாகவே போட்டுட்டோம், இல்லைனா நீங்கள் ஃபார்முலா எழுதுறீங்க அப்படிங்கிறப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் d போட்டுட்டு அப்புறம் கூட சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு டியோட வேல்யூ வந்து 4, ஏ அப்படிங்கிறது 4, x1 அப்படிங்கிறது 2 ப்ளஸ் பி அப்படிங்கிறது மைனஸ் 3, y1 அப்படிங்கிறது வந்து 1 ப்ளஸ் சி அப்படிங்கிறது கே டிவைடட் பை ரூட் ஆஃப் ஏ அப்படிங்கிறது 4, ஸோ 4 ஸ்கொயர் ப்ளஸ் பி அப்படிங்கிறது மைனஸ் 3, ஸோ மைனஸ் 3 தி ஹோல் ஸ்கொயர். மாடுலஸ் ரிமூவ் பண்ணும்போது இந்த சைடு என்ன வந்துடும் அப்படின்னா, ப்ளஸ் ஆர் மைனஸ். ஏன்னா மாடுலஸ் நம்ம ரிமூவ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப இந்த சைடு என்ன எடுத்துக்கலாம்னா, ப்ளஸ் ஆர் மைனஸ் 4. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். 4 2 8, 3 × 1 வந்து 3, அதுவும் என்ன 3 மைனஸ் 3. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் கே டிவைடட் பை 4 ஸ்கொயர் 16, 3 ஸ்கொயருங்கிறது 9 ப்ளஸ் ஆ மைனஸ் 4. 8 மைனஸ் 3 வந்து என்ன வரும், 5. ஸோ 5 ப்ளஸ் கே டிவைடட் பை 16 ப்ளஸ் 9 வந்து என்னது 25. அப்போ ரூட் 25 இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆ மைனஸ் கே. 25 ரூட்லேருந்து வெளியில் எடுத்துட்டோன்னா 5. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இப்போ இதுதான் கிடச்சிருக்குது. ப்ளஸ் ஆ மைனஸ் 4 அப்படின்னு சொல்லும்போது, ப்ளஸ் 4 வச்சு சிம்பிளிஃபை பண்ணி ஒரு கே ஆன்சரும், மைனஸ் 4 வச்சு சிம்பிளிஃபை பண்ணி ஒரு கே ஆன்சரும் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ ப்ளஸ் 4, 4 5 20, ஸோ அப்போ வந்து ப்ளஸ் 20. கேயை மட்டும் வச்சுப்போம். ப்ளஸ் 5 இங்கிட்ட போகும்போது மைனஸ் 5. அப்போ கே அப்படிங்கிறது என்ன கிடச்சிருச்சு, 15 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடச்சிது. நெக்ஸ்ட்டு 5 இந்த சைட் போயிட்டோன்னா 5 4 20, ஸோ மைனஸ் 20. ப்ளஸ் 5 அங்கிட்டு போகும்போது என்னவாக மாறிடும், மைனஸ் 5வாக மாறிடும். ஓகேவா? இப்போ மைனஸ் 20 மைனஸ் 5, அப்போ என்ன கிடைக்கும், மைனஸ் 25. அப்போ கேயோட வேல்யூ என்ன கிடச்சிருக்குது, மைனஸ் 25. இப்போ கே வேல்யூவை, ரெண்டு கே வேல்யூ இருக்குது, இதை எடுத்துக்கொண்டு போய் என்ன பண்ணிக்கலாம், இந்த ஈக்குவேஷனில் இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் என்ன கிடச்சிருக்குது, கே இஸ் ஈக்குவல் டு 15. அப்போ நம்மளுக்கு பேசிக் ஈக்குவேஷன் எப்படி இருந்ததுன்னா, 4x மைனஸ் 3y ப்ளஸ் கே இஸ் ஈக்குவல் டு 0ன்னு இருந்துச்சு. அப்போ இங்கே என்ன போடுறோம், ஃபர்ஸ்ட் வந்து 15 ப்ளஸ் 15 இஸ் ஈக்குவல் டு 0. அடுத்து என்ன போடுறோம், இந்த இடத்துல மைனஸ் 25. அப்போ 4x மைனஸ் 3y மைனஸ் 25 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா, ரெண்டு ஈக்குவேஷன் கிடச்சிருக்குது. ஓகே? ஸோ அவ்வளோதான் இந்த க்வெஸ்சன். தேங்க்யூ.